ஹே ராக்ஸாஸ் டீனேஜில் உங்களோட ஹேண்ட்ஸம்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதே உங்களோட ஹேர் ஸ்டைல் அண்ட் ஹேரில் இருக்க டென்சிட்டி தான். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சின்ன சின்ன ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்பர் ஒன், ஓவர் எக்ஸ்போஸ் டு பொல்யூஷன் அண்ட் சன்லைட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம எவ்ரி சிங்கிள் டே பைக்கில் வந்து மேடி அப்படின்னு போயிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அப்படி போகும்போது தள்ளி ஹெல்மெட் போடுங்க. உங்களுக்கு டேரெக்டாக பொல்யூஷன் உங்களோட முடியல படுறதுலேருந்து உங்கள் ஹெல்மெட் ரொம்பவே காக்க போகுது. அப்புறம் வெயிலில் நம்ம நடந்து போகிறது போய் தான் ஆகணும், வேறு வழியில் வெளில போனால் தான் பொழப்புக்கு எதாவது பார்க்க முடியும். வெயிலில் நடந்து போகும்போது டேரெக்டாக சன்லைட்டில் நடந்து போகாதீங்க, கொஞ்சம் நிழல் நடந்து போங்க. நம்பர் டூ, வாஷிங் யுவர் ஹேர் எவ்ரி சிங்கிள் டே. தினமும் தலை குளிக்கணும் அவசியம் கிடையாது, அப்படியே தலை குளிக்கணும் நினைச்சாலும் ஷாம்பு போடாமல் எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் தலை குளிக்கலாம். நம்பர் த்ரீ, நோ ப்ராப்பர் ரொட்டீன் அட் ஆல். ஃபுட் ஐட்டம் மெயின்டைன் பண்ணுங்க. எவ்ரி சிங்கிள் டே ஆயில்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஹேருக்கு டேமேஜ் ஆகதா போதும். அதே சமயத்தில் வாரத்தில் ஒரு டைம் ஆச்சு தலைக்கு என்ன வைங்க? இதெல்லாம் எங்கேயோ சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கீங்களே. சப்போஸ் உங்களுக்கு பால்னஸ் இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்கு, ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதோட மெயின் வீடியோஸ் நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மேவரிக்.